எனக்கு சொந்தமான இடத்த ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். திருடினவன் யாருன்னு எனக்கு தெரியும். அவங்கிட்ட இருந்து மறுபடியும் என் பொருளை கேட்குறேன். ஆனால் அவன் திருடனாக இருக்கிறதுனால எனக்கு கொடுக்க மாட்டான். அப்போது அவன் கூட சேர்ந்து நான் சண்டை செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் சண்டை செய்யக்கூடிய அவன் என்னையை விட வலிமையானவனாக இருக்கான். அதனால் என் கூட சேர்ந்து போராட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சில பேரை கூப்பிடும்போது, இல்லை நீங்கள் தனியாக தான் இந்த இடத்துல போராடி ஆகணும் அப்படிங்கிறது தான் பாலஸ்தீனில் ஒரு குழுவாக இருக்கக்கூடிய ஹமாஸின போராளிகளுக்கும் வலிமை வாய்ந்த இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய போர். தன்னுடைய தாய் நிலத்தை மீட்பதற்காக பாலஸ்தீனத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய காசா ஏரியாவிலிருந்து ஹமாஸ் போராடி குழு தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான போரை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அவங்களால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது 100% இல்லை அப்படிங்கிற தகவல் தான் கிடச்சிருக்கு. இறந்து போன அத்துணை சகோதர சகோதரிகளையும் இந்த இடத்துல நினைச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. 3000 மேற்பட்ட பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க. இஸ்ரேலில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்காங்க ஹமாஸ் படையினரால். அதில் இருந்து ஒரு 3 பெண்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காட்சிகளும் வெளியாகிருக்கு. ஹமாஸினுடைய ஒற்றை கோரிக்கை அப்படிங்கிறது, என்னுடைய தாய் நிலத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான். என்னுடைய நிலத்தை எனக்கு திருப்பி கொடுங்க, ஏன்னா இவ்வளவு நாள் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, நீங்கள் ஒரு பகுதியில் இருங்க, எங்களுடைய இந்த ஹல்மாஸ் அல்மன்ஸ் அப்படிங்கிற அந்த மசூதிக்குள்ளே செருப்புக்காலோடு வர்றது நீங்கள் எது தப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை பல முறை கேட்டாலுமே இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் உலக நாடுகள் இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய வலிமையான ஒரு நாடு அப்படிங்கிறதுனால அதை பார்த்து பயந்து போய் இன்றைக்கி இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம், இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி, போலந்து போன்ற வலிமை வாய்ந்த நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு ஆதரவான நடவடிக்கைகளில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களினுடைய குரல் வந்து இங்கே நெருக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளை வரிசைப்படுத்தணும். அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதியான காசாவினுடைய எல்லைப்பகுதியில் இருந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஹமாஸின குழுவுக்கு யார் ஆதரவு தெரிவிக்கலையான்னு கேட்டால், ஈரான், சவுதி அரேபியா, கத்தார், ஓமன், ஆப்கன் ஆகிய நாடுகள்லாம் ஆதரவு தெரிவிக்குது. ஆனாலும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால், லெபனானில் ஒரு பகுதியிலிருந்து ஹிஸ்புல்லா அமைப்பு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் அதை ஹமாஸால் ஏற்றுக்க முடியலை. ஏன் அப்படின்னா, அமெரிக்க போர்க்கப்பலும் யூகே போர்க்கப்பலும் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. வலிமை வாய்ந்த நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு. அப்படி இருக்கும்போது இது உலக போராக மாற வாய்ப்பு இருக்குது. என்னுடைய நிலத்தை மீட்கிறதுக்காக நான் போராடுறேன், ஆனால் உலக நாடுகளும் இதில் பலியாகணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ஹமாஸினுடைய அந்த பொதுநல சிந்தனை தான் இன்றைக்கி உலக நாடுகளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. யார் வேண்டாம் அப்படின்னு அவங்க சொன்னதனோட விளைவு, என்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களோடைய நான் போராடுறேன், நான் வந்து அயன்டோம் அப்படின்னு பெருசுன்னு சொன்னாங்க, அதை நான் அழிச்சு காமிச்சிட்டேன். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஜெருசலேம்ங்கிற என்னுடைய தாய் நிலத்தை நான் மீட்கிறதுக்காக, கிழக்கு ஜெருசலேம்ங்கிறது எங்களுடைய பகுதி, அதை மீட்கிறதுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒற்றை குரல். சரி, இப்போ போர் நடந்துருச்சு, பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, 3000 மேலே இது பண்ணியிருக்காங்க, பிரச்சனைகளில் மாட்டியிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க, கட்டிடங்கள்லாம் பாழாக போச்சு, கரண்ட் கட்டு, இப்போ தண்ணி கட்டு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுதி இளவரசரும் ஈரானுடைய குடியரசுத் தலைவரும் 2 ஒன்றா சேர்ந்து தொலைபேசி மூலமா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் குழுவினரோட. இப்போது இஸ்ரேலுடைய நெதன்யாக்கு விட்ட சவுதியினுடைய இளவரசர் ரொம்ப நெருக்கமான உறவு வைத்து கொண்டிருப்பவர். ஏன் அப்படின்னா, ஆபிரஹாம் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தில் 2 சேர்ந்து தான் கையெழுத்து போட்டாங்க. சவுதி இளவரசரை பற்றி நெருங்கிய ஒரு நட்பு அப்படிங்கிறது நெதன்யாவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுதியோட இந்தியாவும் கூட்டணியில் தான் இருக்குது. இப்போ கூட இடையில் நடந்த G20 மாநாட்டுக்கு கூட சவுதியினுடைய இளவரசர் நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்போது அதை வேடிக்கை பார்க்காம நிச்சயமாக மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை முன்னெடுக்கிறது இப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா, சவுதி இளவரசரும் ஈரானுடைய குடியரசுத் தலைவரும் தான். பாலஸ்தீனுடைய அதிபர் வந்து நேரடியாக போய் ரஷ்யாவுக்கு போய் உதவி கேட்டப்போ கூட 2 சேர்ந்து பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ரஷ்யாவினுடைய அதிபர் புதின் சொல்லி அனுப்பிச்சதாக தகவல் வெளியாகிருக்கு. மிரட்டுவதற்காக மட்டும்தான் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலும் யூகேவினுடைய போர்க்கப்பலும் வந்து நிற்கிது அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா,
இந்த பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜேம்ஸும் அமெரிக்காவினுடைய பிரதிநிதி ஒருத்தரும் இஸ்ரேலுக்கு நேரடியாக போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. ஸோ போருக்கான ஆயுதங்களும் போருக்கான மூலக்கூறுகளையும் ஏற்கனவே வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு. போரில் டைரக்டாக ஈடுபடலை அப்படின்னாலும் அமெரிக்காவினுடைய இந்த மறைமுக உதவி அப்படிங்கிறது ஹமாஸ் இனக்குழுவை கோபத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னாலும் லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாவினுடைய உதவியை அவங்க இன்னும் நாடலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவுக்கும் இந்தியாவில் இருந்து ஆப்ரேஷன் அஜய் அப்படிங்கிற திட்டத்தின் மூலிமா அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியர்களை மீட்கிறதுக்கான வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பாலஸ்தீன்கிட்டையும் உதவிகள் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி சவுதியினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் அவர் சொன்னால் சொன்னபடி செய்வார். அவருக்கு பெரிய அளவில் சப்போர்ட் இருக்குது எல்லா நாடுகளோடையும். அவர் இப்போ தலையிட்டு ஒரு பிரச்சனைக்கு வந்து முக்கிய முடிவை ஏற்படுத்த முடியுங்கிற நம்பிக்கையில் தான் இப்போது இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு கூட அவர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு தொலைபேசி மூலமா. ஸோ போகிற முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட விளைவு அடுத்து ஒரு சில மணி நேரங்களுக்கு அங்கே குண்டுகள் சத்தம் கேட்காது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் ஹமாஸ் இனக்குழுவோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி பிணை கைதிகள் இப்போதைக்கு வந்து ஒரு 3 பேரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 குழந்தைகள் 1 பெண்கள் அப்படிங்கிறவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. அது எல்லாத்தையும் தாண்டி எகிப்துக்கு வந்து அவங்க தப்பி போகிறதுக்கோ இல்லை சொந்த நாட்டிலேருந்து வேறு ஒரு பகுதிகளுக்கு வந்து பயணப்படுறதுக்கோ மக்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சவுதியினுடைய இளவரசர் கண்டிப்பாக நெதன்யாகுகிட்ட தகவலாக தெரிவிச்சிருப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மக்களுக்கு வந்து கரண்ட் இல்லாமல் இருக்குது, தண்ணி இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுங்கள், ஹமாஸ் இனக்குழு கூட நான் பேசுகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சவுதியினுடைய இளவரசர் நிச்சயமாக முன்வைத்திருப்பாருங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஓஸ்லோ அப்படிங்கிற ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் தான் காணாமல் போச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மனிதர்கள் மனிதர்களை நம்பாமல் இருக்கக்கூடிய விடயங்கள். யாசர் அராபத் இருந்த காலகட்டத்தில் இந்த இஸ்ரேலுக்கும் இந்த ஹமாஸ் படையினருக்கும் பாலஸ்தீனத்துக்கு இடையில நடந்த அந்த ஒப்பந்தங்களில் முக்கியமானது தான் இந்த ஓஸ்லோ ஒப்பந்தம். இது கொஞ்ச நாள் இல்லை, கொஞ்சம் ஆண்டுகளாகவே செயல்பாட்டில் இருந்தது. அப்படி இருக்கும்போது வந்து மக்கள் வந்து 2 பேருக்கு இடையில அமைதி இருந்தது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய பிரிட்டன் இன்னைக்கு இஸ்ரேலுடைய பக்கம் நிற்கிது. ஆனால் இஸ்ரேலுடைய பக்கம் நிற்கக்கூடிய பிரிட்டனுடைய ஏரியாவிலேயே வந்து இஸ்ரேலுடைய கொடியை இறக்கிட்டு பாலஸ்தீனத்தினுடைய கொடியை ஏற்றி அழகு பார்த்துருக்காங்க. ஹமாஸ் இனக்குழு அங்கேயும் இருக்காங்க. ஸோ இப்படி உலகில் பல்வேறு இடங்களையும் பரவி இருக்கக்கூடிய ஹமாஸ் இனக்குழு இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து இனிமேலும் போராட்டம் பண்ணுவாங்கங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இஸ்ரேல் வலிமை வாய்ந்த நாடாக இருக்கிறதுனால சுற்றி அரபு நாடுகள் இருந்தாலும் அவங்களால போரிடுவதற்கான தெம்பும் திராணியும் இருக்குது. இப்படி இதனால தான் அவங்க அணுகுண்டு ஏரியாக்கள்லாம் எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே லான்ஸ் ரக ராக்கெட்டுகள் மூலியமாக ஹமாஸ் அமைப்பினரை வந்து தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ஆயுதங்கள் அங்கே பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ மக்கள் இறந்து போயிருக்காங்க. கட்டிடங்கள்லாம் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். பல்கலைக்கழகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினது அப்படிங்கிறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஐநாவினுடைய 83 பள்ளிகளில் மக்கள் அடைக்கலம் இருந்திருக்காங்க, அங்கேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குங்கிற செய்தி டிவி சேனல்ஸில் பெரிய அளவில் வரவே இல்லை. எக்ஸுங்கிற இணையதளத்தின் மூலியமாக எலான்மஸ்க் நடத்தக்கூடிய அந்த நிறுவனத்தின் மூலியமாக தான் பல செய்திகள் வந்து ஊர் உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் செக்கையும் நம்ம கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட எது உண்மையோ அதைத்தான் இன்ன வரைக்கும் பிரசாத் சிக்னேச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த யுத்தத்தை பொறுத்தளவில் மக்களுக்கு நேர்மையான நியாயமான விஷயங்களை உண்மையிலேயே பாலஸ்தீன் பக்கம் பிரச்சனை அப்படின்னா பாலஸ்தீன் பக்கம் பிரச்சனைங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். பாலஸ்தீன் இந்த இடத்துல வந்து தோற்று போயிட்டுருக்கு அப்படின்னா அதையும் சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் உண்மையான போர் அப்படிங்கிறது பாலஸ்தீன் நடத்தக்கூடிய போர் தான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது, உரிமை இருக்கிறவங்க கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இஸ்ரேல். நாங்கள் வாழ்ந்த இடத்த எனக்கு திருப்பி கொடுன்னு கேள்வி கேட்குறதுக்கான அந்த ரைட்ஸுங்கிறது பாலஸ்தீனத்தில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய ஹாசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினருக்கு இருக்குது. அந்த நியாயத்தை அவங்க கேள்வி கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா போர் அடிப்படையில் தான் கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ இங்கே வந்து யாரும் வந்து யாசகம் கேட்க முடியாது. ஸோ போர்க்களத்தில் போய் நிற்கும் போது யாசகம் கேட்குறது சரியாக வராது. அப்போ ஆயுதங்கள் தான் அந்த இடத்துல வந்து பேசப்படும். அப்படி ஆயுதங்கள் பேசும்போது மனித உயிர்கள் வந்து பறிபோவது அப்படிங்கிறதையும் தவிர்க்க முடியாது. அப்போ இழப்பு அப்படிங்கிறது இங்கே வலிமையான ஒருத்தன் வந்து திருடனாக இருந்தாலும் அவனை எதிர்த்து போரிடக்கூடியவங்க நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க இழப்பை சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது அதை மனதளவில் ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.
தென்னாப்பிரிக்காவிலையும் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக சில போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு இஸ்ரேலை கண்டித்து. ஸோ இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துக்குமே தெரியும் இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு. அப்படி இருந்தாலுமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு துர்பாகியமான சூழ்நிலை உலக நாடுகளுக்கு இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துக்கிட்டு இருந்தப்போ வந்து ரஷ்யா வந்து தன்னுடைய சொந்த நாட்டு பக்க தன்னுடைய சகோதரன் மேலே போர் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை தான் இருந்தது. இன்ன வரைக்கும் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நேட்டோ அப்படிங்கிற அமைப்போட நீங்கள் போய் சேரக்கூடாது அப்படின்னு. இன்றைக்கி துருக்கியும் அதே மாதிரியான விஷயங்களில், துருக்கியும் நேட்டோவோட அங்கே வந்து ஆபட்ட வந்து அவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. இப்படி உலகின் பல நாடுகள் வெவ்வேறு லிங்க்கில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ 2020 ஆபிரகாம் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒன்று போடப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் சவுதி இளவரசர் சொல்லக்கூடிய விஷயத்தை இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து நெதன்யாகு கேட்டாகணும். ஏன் அப்படின்னா, சவுதி இளவரசர் ரொம்ப பணக்காரவங்க. அப்போ அவங்க சில விஷயங்களை முன்னெடுக்கும் போது ஆபிரகாம் ஒப்பந்தம் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ சவுதி அரசர் சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக நெதன்யாகு கேட்பார். ஸோ இந்த ரெண்டு பேருக்கு இடையில மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு சரியான ஒரு நபர்னா ஈரான் குடியரசுத் தலைவரும் சேர்ந்திருக்காரு. அது சந்தோஷமான விஷயந்தான். பட் வந்து சவுதி இளவரசனும் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலான ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. இரண்டு நாடுகளுமே அமைதியை விரும்பினாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு முடிவு எட்டப்படும். தவிர எல்லை பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உலக வரைபடம் மறுபடியும் மாற்றி அமைக்கப்படுமா, இல்லை அதே நிலப்பரப்பு அப்படியே இருக்குமா, இல்லை கிழக்கு ஜெருசலேமை இமாஸ் கேட்டாங்கன்னா அதை இஸ்ரேல் கொடுத்துட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அலம்சா அப்படிங்கிற அந்த மசூதிக்குள்ளே வந்து இஸ்ரேல் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான உடன்படிக்கைகள்லாம் கையெழுத்திடப்படுமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இதற்கெல்லாம் வந்து இஸ்ரேல் ஒத்துக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. ஹமாஸ் அமைப்பினரும் இஸ்ரேல் சொல்லக்கூடிய கண்டிஷனை ஏற்றுப்பாங்களா அப்படின்ட்டுருக்கு. ஸோ இந்த ஒப்பந்தங்கள் அடுத்தடுத்து வந்து ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகும்போது அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிச்சயமாக மக்களிடத்தில் தெரிவிக்க பிரசாத்சிக்னேச்சர் கடமைப்பட்டிருக்கு. உள்ளதை உள்ளபடி சொல்லுவதுதான் என்னுடைய வேலை. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.